இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து 10th 12th தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அதன் பிறகு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணும்போது பிஇ எம்பிபிஎஸ்ன்ற ஆப்ஷன் ஷோ ஆகுது. இந்த டிகிரி கோர்ஸ்லாம் முடிஞ்சவங்க எப்படி அதை ஆட் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே டிஎன் வேலைவாய்ப்பு .gov.in வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய டேட்டா பதிவு இருக்கும், அதை என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. லாகின் ஆன பிறகு ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இருக்கும், உங்களுடைய நேம் ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இருக்கும். பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார் ரிஜிஸ்டரிங் ஆஃப் ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சென்னை அண்ட் மதுரை கிளிக் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 seconds லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதெல்லாம் ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட டீட்டெயில்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் நம்பர் சேமாக இருக்கும், ஆனால் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய நேம் ஃபாதர் நேம்லாம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய மதர் நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் மேலே ஃபீமேலாக செலக்ட் பண்ணிவிட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் சிங்கிளாக அல்லது மேரிடாக எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட ரிலீஜன் செலக்ட் பண்ணணும், நீங்கள் ஹிந்துவாக முஸ்லீமாக கிறிஸ்டினாக எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு சொல்லி செலக்ட் பண்ணும், அது செலக்ட் ஆன பிறகு உங்களுடைய கேஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அதுலேயே தாசில்தார் இஷ்யூ பண்ணாங்களே என்னென்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரூரலாக ரிப்னான்னு சொல்லி செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இருக்கும், அதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 seconds லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் எடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சென்னைன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய தாலுக் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுடைய தாலுக் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லோக்கல் பாடி செலக்ட் பண்ணும், நீங்கள் கார்ப்பரேஷனாக முனிசிபாலிட்டியாக பஞ்சாயத்துனா எதுவாக அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். டெலிஃபோன் நம்பர் இருந்தால் அதை நீங்கள் லேண்ட்லைன் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம், இல்லை நான் என்டர் பண்ணணும் தேவையில்லை. நெக்ஸ்ட் உங்களுடைய பஞ்சாயத்து யூனியன் எதுவாக அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணும், நெக்ஸ்ட் பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க, நீங்கள் எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டா செல்ஃப் எம்ப்ளாய்டா எந்த ஆப்ஷன் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப் டைப் கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணினா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்குன்னு ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதில் போய்ட்டு உங்களுடைய யூனிவர்சிட்டி எதுவோ அதை மஸ்ட்டு என்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வருதுன்னா அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இயர் பாஸ் பண்ணிங்கன்னு மென்ஷன் பண்ணுவாங்க அந்த இயர். நெக்ஸ்ட் நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் படிச்சிங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணணும், நீங்கள் எம்பிபிஎஸ்ஸா டாக்டரா கிராஜுவேட் இன்ஜினியரிங்கா, நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேஜர் சப்ஜெக்ட் கேட்டிருப்பாங்க இன்ஜினியரிங்லே, நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்காக மெக்கானிக்கலா கம்ப்யூட்டரா எந்த ஆப்ஷனோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனாக செகண்ட் கிளாஸ் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதை என்டர் பண்ணிவிட்டு பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆட் ஆகிடும், இதிலே குவாலிஃபிகேஷன் சப்ஜெக்டுடைய நேம் மீடியம் சீனியாரிட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவன் 2 ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் கோர்ஸ் ஏதாச்சும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அது சம்மந்தமானது நெக்ஸ்ட் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் டைப் ரைட்டிங் ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு
சேம் ரிஜிஸ்டர் நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பிஇ எம்பிபிஎஸ் குவாலிஃபிகேஷனுக்கான டிகிரியை ஆன்லைனில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.